ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடந்த சில வாரங்களா எனக்கு உடம்பு சரியில்லை. அதை பத்தி கம்யூனிட்டி டேப்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதை பார்த்து நிறைய பேர் எனக்காக ப்ரே பண்ணி நம்பிக்கை கொடுத்தீங்க. உங்களுடைய ஆதரவால எனக்கு ஆல்மோஸ்ட் இப்ப ஃபீவர் சரியாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம சேனல் கூடிய விரைவில் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்களை ரீச் பண்ண போறோம். அதுக்கு இன்னும் ஏறத்தாழ வெறும் 500 சப்ஸ்கிரைபர்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் 2-3 நாட்களுக்குள்ள 200K சப்ஸ்கிரைபர்களை நாம ரீச் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு நீங்க எதிர்பார்க்கறத விட ஒரு ஸ்பெஷலான வீடியோ காத்துக்கிட்டு இருக்கு. சரி, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பேசிக்கா ஒரு பைக் பேட்டரிய பொறுத்த வரைக்கும் நாம எப்படி அந்த பேட்டரிய மெயின்டைன் பண்றோம் அப்படின்றத பொறுத்து 2 வருஷமோ அல்லது 3 வருஷமோ அந்த பேட்டரி லைஃப் வரும். இதுல ஒரு சில பேட்டரிய பூஸ்ட் பண்ணா மறுபடியும் ஒரு 6 மாசமோ அல்லது 1 வருஷமோ எக்ஸ்ட்ரா பயன்படுத்தலாம். ஆனா அதுக்கு பிறகு கண்டிப்பா அந்த பழைய பேட்டரிய பயன்படுத்த முடியாது. அதுக்கு பதிலா புது பேட்டரியை தான் நாம மாத்தி ஆகணும். ஆனா நாம அந்த பழைய சீல்டு பேட்டரியே வீட்லயே மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி பயன்படுத்த முடியுமா முடியாதான்னு பார்க்க போறோம். இந்த பைக் தான் நாம வாங்கின ஃபர்ஸ்ட் பைக், செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினது. இத பத்தி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன், வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்மளோட பைக்கில் பேட்டரி ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு இருக்கு, ஹாரன் சுத்தமாக அடிக்கலை. ஸோ இந்த பைக்கோட பேட்டரியை வச்சு தான் நாம் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாக்டவுன்லாம் போடுறதுக்கு முன்னாடியே எடுத்தது. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பேட்டரியை டாப் அப் பண்ணுறதுக்கு முதல்ல நமக்கு டிஸ்டில்டு வாட்டர் வேணும். இந்த டிஸ்டில்டு வாட்டர் எங்கே கிடைக்கும்னா, பெட்ரோல் பங்க்லேயோ அல்லது பேட்டரி ஷாப்லேயோ கேட்டால் கிடைக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபாய் தான். இந்த டிஸ்டில்டு வாட்டரை பேட்டரிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிரஞ்சு வேணும். இதை நாம் மெடிக்கல் ஷாப்லேயே வாங்கிடலாம். இதோட விலையும் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் தான். இப்போ பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு முதல்ல நாம பேட்டரியை வெளியே எடுக்கணும். அதுக்கு நம்ம பைக்கோட சைடு ஷீல்டை ரிமூவ் பண்ணலாம். சைடு ஷீல்டை ரிமூவ் பண்ணும்பொழுது போல்டர் நட்ஸ் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்து ரிமூவ் பண்ணுங்க. இல்லைன்னா சைட் ஷீல்டு கிராக் விடுறதுக்கோ இல்லை சைட் ஷீல்டு உடையிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தி சைட் ஷீல்டை ரிமூவ் பண்ணுங்க. சைட் ஷீல்டை ரிமூவ் பண்ண பிறகு பேட்டரியை வெளியே எடுத்துக்கலாம். பேட்டரியை வெளியே எடுக்கும்பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பிளாக் ஒயர் நெகட்டிவ் டெர்மினல், ரெட் ஒயர் பாசிட்டிவ் டெர்மினல். ஸோ மறுபடியும் பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது நாம் இதை கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். இப்போ பேட்டரியோட இந்த 6 ரப்பர் கேப்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு சில பைக் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் கேப்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக சீல் பண்ண மாதிரி ஒரே ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஒரு கேப்பை ரிமூவ் பண்ணாலே போதும். பேட்டரியோட ரப்பர் கேப்ஸை ரிமூவ் பண்ணும்பொழுது கேர்ஃபுல்லாக பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள். குனிஞ்சிக்கிட்டு மூஞ்சி கண் இதெல்லாம் கிட்ட வச்சுக்கிட்டுலாம் ரிமூவ் பண்ணக்கூடாது. பேட்டரியை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு வச்சுக்கிட்டு தான் பொறுமையாக கேர்ஃபுல்லாக பேட்டரியோட கேப்பை ரிமூவ் பண்ணணும். பெரும்பாலும் எல்லா பைக் பேட்டரியிலையும் மொத்தம் 6 செல் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஸ்டில்டு வாட்டரை சிரஞ்சில் எடுத்து பொறுமையாக கேர்ஃபுல்லாக ஒரு ஒரு செல்லையும் ஃபில் பண்ணலாம். பேட்டரியிலிருந்து வழிகிற அளவுக்கு டிஸ்டில்டு வாட்டரை டாப் அப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கேப் இருக்கிற அளவுக்கு டிஸ்டில்டு வாட்டரை ஃபில் பண்ணால் போதும். டிஸ்டில்டு வாட்டரை ரீஃபில் பண்ண பிறகு பேட்டரியோட அந்த ரப்பர் கேப்ஸை பொறுமையாக கேர்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி பேட்டரியோட ரப்பர் கேப்ஸை க்ளோஸ் பண்ணும்பொழுது லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு எம்சீல் போடுறதோ இல்லை ஃபெவிக்விக் போட்டு ஒட்டுறதோ கூடாது. ஏன்னா பேட்டரியில் சில நேரங்களில் கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கேஸ் வெளியே போகலைனா பேட்டரியோட டாப் வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் பேட்டரியோட அந்த ரப்பர் கேப்ஸை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி விட்டாலே போதும்.
இப்ப பேட்டரியை மறுபடியும் அதோட கேபின்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டா கவனமா ரெட் வயரை பாசிட்டிவ் டெர்மினல்லையும் பிளாக் வயரை நெகட்டிவ் டெர்மினல்லையும் கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ண பிறகு சைட் ஷீல்டை ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணிடுங்க. பைக்ல போட்ட உடனே பேட்டரி ஃபுல்லா சார்ஜ் ஆகாது. பைக் கொஞ்சம் கிலோமீட்டர் ஓட ஓட தான் பொறுமையா பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் ஆகும். நான் நம்ம பைக்கை ரெண்டு நாளா தோராயமா ஒரு 50 கிலோமீட்டருக்கு ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ பேட்டரி சார்ஜ் ஆகி இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம பைக் சுத்தமா ஹாரன் அடிக்காது, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஜென்டலா ஹாரன் அடிக்குது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பேட்டரி சார்ஜ அக்செப்ட் பண்ணிக்குது. இந்த டெக்னிக் எல்லா பேட்டரிக்கும் ஒர்க் ஆகுமா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்க பைக்கோட பேட்டரி டவுன் ஆகி அதிகபட்சம் 6 மாதங்கள் அல்லது அதற்கு குறைவான மாதங்கள் தான் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணீங்கன்னா உங்க பைக்கோட பேட்டரி சார்ஜ் ஆகலாம். ஒருவேளை உங்க பைக்கோட பேட்டரி டவுன் ஆகி 6 மாதங்களுக்கு மேல ஆகுதுன்னா கண்டிப்பா அந்த பைக்கோட பேட்டரி நன்றி.